இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் பார்க்க போறோம் நீங்க என்ன டிகிரி நீங்க படிச்சிருந்தா தான் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையான ஜாப் உங்களுக்கு சாலரி பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலதான் இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொத்தம் இருநூத்தி ஐம்பது வேகன்சி இருக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணாலும் அடுத்த தடவை பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு வாட்டி எக்ஸாம் போய் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணி உலக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து எஸ் எஸ் பி இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டின கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் மொபைல் வந்து இருக்கும் சரி வாங்க டீடைல்ஸ் பாத்துக்கிட்டே போகும் மொத்தம் பாத்தீங்கன்னா இல்ல மூன்று விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா பிளையிங் பிரான்ச் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டூட்டிலே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டோரஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த வானிலை சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி ஆராய்ச்சி பண்றது அந்த மாதிரியான வேக்கன்சி தான் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஏழு அப்படின்னு சொல்லியாச்சு என்சிசி முடிச்சுட்டு அவங்க வந்து சி சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து பிளையிங் பிரான்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தனியா ரிசர்வேஷனும் ஒதுக்கியிருக்காங்க இந்த எக்ஸாம் பேர் ஏஎஃப் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இது கல்யாணமாகாத ஆண் பெண் இருபாலரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளைங் பிராஞ்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரை இருக்கணும் அதுவே கிரௌண்ட் டூட்டிக்கு அப்ளை இருபது இருந்து இருபத்தாறு வயசு வரை இருக்கணும் நீங்கள் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல இந்த கோர்ஸ் டேத்துல நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா பிசிக்ஸ் மேக்ஸில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் இது வந்து ஃப்ளைங் பிரான்சுக்கு இது வந்து கிரௌண்ட் ருட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் எடுத்துக்கணும் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங்ல அறுபது பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருந்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் இதுவே வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க இந்த ஏர் ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்ன்னே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணீங்க ஃபிளைங் பிரான்சுக்கு அப்ளை பண்ணி இல்லை கிரௌண்ட் வீட்டில் டெக்னிக்கல் பிரான்ஞ்சுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க பொதுவாக காமனாக எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏஎஃப் கேட் அப்படிங்கிற காமன் அர்ஜுனன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லா பிரான்ச்சுக்குமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக இன்ஜினியரிங் நீங்க படிச்சுட்டு அந்த பிரான்ச்சுக்கு டெக்னல் பிராஞ்சுக்கு போகிறீங்கன்னா இகேடி கேடி அப்படின்னு சொல்லக்கூட இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரெண்டு லிமே பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்ட்ரூஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க அதுல சார்ட்லி சாய் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு நூறு அப்படிங்கிற மாதிரி சாலரி கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்லேயே எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகி உள்ள போனால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும் எழுபத்தி நாலு வாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைங் பிரான்ச் அண்ட் கிரௌண்ட் டூ டெக்னிக்கல் பிராஞ்சுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் டூட்டி நான் டெக்னிக்கல் அந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரண்டு வாரங்கள் வந்து ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு மேண்டேட்ரி ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இதில் மேலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீடெயிலாக சொல்லியிருக்காங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி நூற்றா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் தான் பாய்